கூட்டமாக எங்கேயாவது அப்படி மலைகளில் பிரதேசங்களுக்கு போவோம். அப்படி ஒரு முறை வந்து இந்த கடனா நதினு சொல்லி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பக்கத்தில் இருக்குது, அதில் அதுக்கு மேலே அந்த கடனா நதிக்கு மேலே நிறைய கிலோமீட்டர் தூரம் போய் அத்ரி மகரிஷி ஆசிரமம் சொல்லி, அங்கே அத்ரி மகரிஷி அங்கேருந்து குடில் போட்டு தவம் பண்ணாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு இடம் அங்கே தங்கியிருந்தோம். அப்போ அந்த போகிற வழியில் கொஞ்சம் முஸ்லீம்கள்லாம் கொண்டாட இது வழிபடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதை கடந்து தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அப்போ சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் சாமியார் வந்து இதில் தவம் பண்ணிட்டு போவார் சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு நாங்கள் போகிற நேரமும் அவர் வர்ற நேரமும் ஒன்றா இருக்குமான்னு தெரில, இருந்தாலும் வந்தால் பார்க்கலாமேன்னு சொல்லி பேசிக்கிட்டே நாங்கள் போனோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டில் அந்த சாமியார் அந்த முஸ்லீம் சாமியார் எங்களை தேடி வந்துட்டார். இப்படி இந்த மாதிரி தவம் பண்ணுற ஆட்கள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவரும் வந்துட்டார். அப்போ அவர் எங்கிட்ட கேட்டார், நைட்டில் எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னுட்டு கேட்டார். அப்போ நான் ஒரு 10 மணிக்கு படுப்போம் சொல்லி சொன்னவர்கிட்ட. அப்போ ஐயோ 10 மணிக்கு படுக்கலாமா, இரவு தான் நமக்கு சொந்தமானது, இரவு முழுசும் உட்காந்து நம்ம தியானம் தவம் பண்ணணும், தூங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போனார். எங்களுக்கு அவர் போன பிறகு எங்களுக்கு தூங்கலாமா வேண்டாமான்ட்டு ஒரே டவுட்டு. அதாவது அந்த அளவுக்கு அந்த ஞானம்னு சொல்லி சொன்னால் ஒரு தீவிர முயற்சி, ஏதோ ஒரு சாதனை, எத்தனையோ மலைகளை கடந்து அங்கே வந்து தான் நம்ம அடையணுங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா நீங்கள் நம்ம எந்த ஆன்மீக அமைப்புகள் ஆன்மீக முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் தான் தெரியும் நமக்கு, எளிமையே தெரியாது. எளிமையாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் நம்ம தமிழர் தான் ஒருத்தர் ஒரு தடவை ஃபோன் பண்ணார், ஐயா ஞானம் அடைகிறது வந்து 40 வயசுக்குள்ளே அடையணுமாம, 40 வயசை தாண்டினா ரொம்ப ஆபத்தாமன்னாரு. என்ன ஆபத்துன்னு கேட்டேன். ஞானம் அடையும் போது ஒரு பெரிய இடி ஒன்று தலையில் இறங்குற மாதிரி இருக்குமா, அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து 40 வயசுக்கு மேலே நமக்கு கிடையாதான், அப்படிதான் நான் கேட்டார். சரி அப்போ நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிட்டு பிரச்சனை முயற்சி பண்ணுங்க சொல்லி அவர்கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன். இப்படி பார்த்தான்னு சொல்லி சொன்னால் ஞானங்கிறது அந்த அளவில் அவ்வளோதான், அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை தான் கற்பிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உண்மையிலே இந்த ஞானத்தை தேடும் அலைகிற காலத்தில் நாங்களும் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை தேடி தான் அப்படி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னுடைய லைஃப்பில் நாங்கள் என்ன பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே இந்த பரவச நிலைகளை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு ஆனந்த பரவச நிலை இருந்தால் எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி பார்த்தான்னு சொன்னால் நம்ம தியானம் தவங்கள் பண்ணும் பொழுது அந்த ஆனந்த பரவச நிலை கிடைக்கும். நல்ல முயற்சிகள் பண்ணி அதிலேயே நம்ம அந்த நண்பர்களோட விழா விழாவிட்டு இருந்துக்கிட்டு அந்த முயற்சியிலேயே ஈடுபட்டு இருந்தோன்னு சொன்னால் அந்த பரவச நிலை வந்து ஒரு நாள் 2 நாள் நீடிக்கும், சில நேரங்களில் 1 வாரம் நீடிக்கும், பிறகு அது கீழே இறங்கிடும். அப்போ சரி அப்போ நமக்கு இன்னும் அந்த நிலை வந்து சேரலை, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி அப்படி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். பிறகு ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த வந்த பரவச நிலை என்னை விட்டு போமானேன்ட்டு வந்தால் வந்தால் தான் அவங்களே உட்காந்துக்கிறேன்ட்டு உட்காந்துட்டுது. அப்போ நமக்கு என்ன திருப்தி ஆகிட்டுன்னு சொன்னால் சரி நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம், எதை தேடணுமோ அது நம்ம கிடச்சிக்கிட்டது, ரைட் ஓகேன்னுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மங்களம் பாடிட்டோம். ஆனால் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அது 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷத்தையும் தாண்டிட்டு அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த உடல் ஆரோக்கியத்தை அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டது. எங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்னெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம், எந்த டெஸ்ட்லையும் எதுவுமே தெரியல. பிறகு பார்த்தான்னு சொன்னால் இது ஒன்று தான் பிரச்சனைக்குரிய விஷயங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி, பிறகு அந்த அந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வந்தால் போதுங்கிற மாதிரி ஆகி, பிறகு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் ஒரு சகஜ நிலைக்கு வர முடிஞ்சது. பிறகு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, பரவச நிலை தான் அந்த மலையினுடைய சிகரம்னு சொல்லி இருந்தோம், அந்த பரவச நிலையையும் அடைஞ்சு பார்த்தாச்சு, ஆனால் அதுவும் அது இல்லைன்னு நம்ம தெரிஞ்ச பிறகு அப்புறம் என்ன தான் பண்ணுறதுங்கிற ஒரு நிலையில் தான்
பிறகு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது நமக்கு என்ன, அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, அந்த பரவச நிலையே பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குடிபோதையில் இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, அவன் கண்ணீர் விட்டு கூட அழுதுகிட்டு இருப்பான், ஆனால் உண்மையில் அவன் துக்கத்துலலாம் அழ மாட்டான், அவன் ஆனந்தத்தில் கண்ணீர் வடிப்பான். இப்போ இதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் மாடுகள், அந்த காலத்தில் நாங்களாம் கிராமம், மாடுகள் இருக்கும், அது இந்த தோட்டக்காரர் வீட்டில் வளர்க்க கொடுத்துருவோம். அவர் வீடு வந்து கொஞ்சம் ரெண்டு கிராமம் தள்ளி இருக்கும், அவங்க வளர்ந்து வரும். பிறகு அது எப்போது குட்டி போட்டதுன்னு சொன்னால் பிறகு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கட்டிடுவாங்க, பால் கறந்து இது பண்ணிகிட்ருப்போம். அப்போ அதே மாதிரி ஒரு மாடை அப்படி கொண்டு வந்து கட்டியிருந்தார். கட்டிட்டு ஒரு வாரம் கழித்து பழையபடி வீட்டுக்கு வந்தார். வந்தோன்னா அங்கே கிராமங்களில் குடி இப்போ வேலை செய்கிறவங்கலாம் குடிப்பாங்க நல்லா, அதில் ஒன்றும் நான் ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்கிடுவாங்க, மற்றபடி ஒன்றும் மட்டும் அனாவசியமாக நடக்க மாட்டாங்க. அதனால் அங்கே குடிக்கிறத நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணுறதில்லை. அப்போ அவர் நல்ல போதையில் வந்தார். ஒரு நாள் வந்துட்டு அந்த மாட்டை தடவி கொடுத்து கண்ணீராக அடிக்கிறார், நீ ரொம்ப மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி. உண்மையில் அது அப்படி ஒன்றும் மெலிஞ்செல்லாம் போகல, அது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவருடைய ஒரு ஆற்றாமை எப்படியோ ஒன்று காட்டுற மாதிரி பார்த்தான்னு சொன்னால், யாருக்கும் என்னன்னு சொன்னால் அந்த மாட்டை கண்டு ரெண்டு நாளாக பிரிஞ்சிருந்ததுனால தூக்கத்தில் அழுறாரோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் துக்கம் கிடையாது, அவர் ஆனந்தத்தில் தான் அழுறாரு. அதே மாதிரி வந்து அந்த பரவச நிலை இருக்கும் பொழுது எதுவுமே துக்கமாக தெரியாது நமக்கு, எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கும். சொல்லப்போனால் அந்த டைமில் தான் என்னுடைய மதர் இறந்து போனாங்க. அந்த பரவச நிலையில் இருக்கிற டைமில் என்னுடைய மதர் காலமாயிட்டாங்க. எனக்கு இந்த துளி கூட அது எந்த சலனத்தையுமே ஏற்படுத்தலை. ஏன்னா நம்ம ஆனந்த போதையில் தானே இருக்கிறோம், மற்றவங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஏன்னா மற்ற சாதாரண மது போதைகளை பார்த்தோன்னா அடுத்தவங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும், இது அப்படி கிடையாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நமக்கு எதுவுமே நம்மளை பாதிக்காது. இப்போ நீங்கள் இந்த சில இந்த புராணக்கதைகளில் சில இதுகளெல்லாம் வரும், ஒரு முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருப்பார், மன்மதன் வந்து அம்பு எய்வான், அவரை வீழ்த்தலான்னு சொல்லி, ஆனால் அது ஒரு மலர் மாலையாக அவருக்கு போய் விழுந்துடும், அது ஒரு அவரை பாதிக்காது. அந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அந்த பரவச நிலையே பிறகு நம்ம க்வெஸ்டனபிள் ஆன பிறகு என்னென்னு சொன்னால் அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு சாதாரண ஒரு குண்டூசி விட நம்மளை தாக்குதுங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நம்ம எங்கே அது போகிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டாலுமே எல்லாருமே அந்த பரவச நிலை தான் ஹைட்டுன்னு சொல்கிறாங்களோ ஒழிய, இது அதை கடந்து போகிறது அது இதெல்லாம் தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி யாருமே சொல்லலை. அப்போ ஒரு கட்டத்தில் உட்கார்ந்த நிலையில் தான் பிறகு ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை தான், அது இப்போ பார்த்தா ஒரு பிரச்சனையே கிடையாது, அது சாதாரண பிரச்சனை. அந்த பிரச்சனையில் ஏற்படும் பொழுது தான் என்னடா இப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்மளை வந்து பாதிக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அணுகுமுறையே மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் என்னென்னு சொன்னால் ஞானம்னா என்னென்னே கண்டுபிடிக்க முடிஞ்சது. கண்டுபிடிச்சு பார்த்தான்னு சொன்னால் அதுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் வேறு ஒரு அணுகுமுறையில் அது சால்வ் ஆச்சுது. அப்போ அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, பட் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனை இல்லாத அளவில் அதெல்லாம் வந்து ஒரு எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால்கள்ங்கிற மாதிரி, ஒரு கேம், ஒரு விளையாட்டுங்கிற மாதிரி மாறிப்போச்சுது. இப்போ உண்மையிலே அந்த ஞானம்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய பொதுவாக புத்தருடைய லைஃப்பை தான் நம்ம அந்த இதுக்கு உதாரணமாக நம்ம வழக்கமாக சொல்கிறது உண்டு. புத்தர் இதே மாதிரி தான் நம்ம பாணியிலே தான் அவரும் பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு, அவரும் எத்தனையோ தவ தியானங்களெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாரு, ஈடுபட்டதுக்கப்புறம் எத்தனையோ விதமான அனுபவங்கள் அவருக்கும் நிறைய கிடச்சிருக்குது, கிடச்சி அவரும் இதே மாதிரி தான் சஃபர் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் அந்த இதுகளை பற்றி நிறையா சொல்லலை. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அவர் கண்டுபிடிச்சது வேறு, அவர் வந்து சொன்னது வேறுங்கிற மாதிரியெல்லாம் அமைஞ்சு போச்சுது. அப்போ அந்த மாதிரி தவ தியானங்கள் எடுக்கும் பொழுது அவருக்கும் நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. ஆனால் கடைசியில் ஒரு கட்டத்தில் இதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படியே போய் ஒரு டெஸ்பரேட்டாக போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு.
அப்போ அந்த உட்கார்ந்த நிலையில் அவருக்கு வந்து தானாகவே அது என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சது. இப்போ அது பார்த்தான்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் உள்ள நிலை வேறு, அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் புறக்கணித்து உட்கார்ந்த நிலை வேறு. இப்போ ரெண்டும் வேறு, இது அது ஒரு நிலை, இது அது தேடிக்கிட்டே இருந்த ஒரு நிலை. இங்கே தேடுறதுக்கு அங்கே இருக்க ஒன்றுமே தெரியலை, ஏன்னா தேடுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தனா அதை நோக்கி போவாங்க, தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கும்போது அப்படியே ஸ்ட்ரென்னாகி உட்கார்ந்துருக்க நிலையில் வேற ஒரு அம்சம் செயல்படுற இதை பார்க்குறாரு. அதுக்கு அவர் நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு. மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது என்னையும் ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது வந்து கரெக்டாக அவருடைய கண்டுபிடிப்பை விளக்குற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் அமையல. இப்போ உண்மையிலே இன்றைக்கி புத்தர் வந்து உண்மையிலே என்ன கண்டுபிடிச்சார், என்ன தான் பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே எல்லா பிரச்சனைகளுமே நம்முடைய மனசில் தான் இருக்குது. மனசு ஓகே ஆகிட்டுனா எல்லாமே ஓகேங்கிறது தான். ஆனால் அந்த மனசை எப்படி ஓகே பண்ணுறதுங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதுனால, அதை அந்த மனசை சரி பண்ணுறதுக்காக போராடியே நம்ம வாழ்க்கையை இது பண்ணிடுறோம். இப்போ ஞானம் அடைஞ்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த மனசு ஓகே ஆயிருமோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசை வெற்றி கொள்ளணும், மனசை சரி பண்ணணுங்கிற மாதிரி அவருடைய ஒரு நோக்கமே காரணம்னு சொன்னால் மனசில் தான் பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதனால் அந்த மனசை சரி பண்ணுறதான ஒரு முயற்சியில் நாம் வந்து எல்லாருமே நம்ம ஈடுபட்டுருக்கோம். உண்மையிலேயே அந்த மனதினுடைய இயக்கம் எப்படி இருக்குது? இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம மீட்டிங்கில் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். ஐயா, எனக்கு வந்து கோபம் ரொம்ப சுலபமாக வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு ரெண்டு பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், ஒன்றுன்னு சொன்னால் கோபம் ஈஸியாக வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ரெண்டு அம்சத்தை சொல்கிறார். இப்போ கோபம் வர்றது சுலபம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இப்போ நான் அவர்கிட்ட வந்து சும்மா விளையாட்டாக அதை டீல் பண்ணோம். ஐயா, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறத என்கிட்ட கேட்குறீங்க, நானுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தாங்கிறத நானுமே ஒத்துக்கிடுறேன்னு வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ கோபப்படுறது சம்மந்தமான, கோபப்படுறது சுலபம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அது சம்மந்தமான சில கேள்விகள். கோபப்படுறது சுலபமாக இருந்துன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன், சுலபமான விஷயம் தானே? கஷ்டமான விஷயமான கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டம்னு சொல்லிட்டீங்க, ஸோ கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, சுலபமான விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால், எல்லா பிரச்சனைகளுமே இந்த ஒரு சின்ன விஷயத்தில் தான் எல்லாமே மையம் கொண்டிருக்கு. அதாவது நாம் வந்து நாம் சரி பண்ணால் தான் எல்லாம் சரியாகும் ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். உதாரணமாக ஒரு பொருள் கீழே விழுந்துட்டு நாம் எடுத்தால் தான் நம்ம கையில் வரும், இல்லைன்னா அது அங்கேயே தான் கிடக்கும். அப்போ நம்முடைய ஒரு சின்ன விஷயத்து கூட நம்முடைய முயற்சி தேவைப்படுது. இப்போ இதே இது வந்து என்னென்னா, நாம் சைக்கலாஜிக்கலாகவும் இதே ஒரு பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணி நம்மளை சரி பண்ணணுங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம வரோம். நம்மளை நல்லா வச்சுக்கணும், நம்மளை சரி பண்ணணுங்கிற மாதிரி இதே அப்ளிகேஷன் அங்கே நம்ம கொண்டு போயிடும். இதுதான் எல்லாத்துல உள்ள ரூட் காஸ்ஸே, இதுதான் எல்லா பிரச்சனைக்குள்ள ரூட் காஸும் தான். இப்போ நம்ம வந்து இப்போ புத்தர் கண்டுபிடிச்சார், இப்போ நானும் கண்டுபிடிச்சேன், எல்லா ஞானிகளும் இந்த ஒரே விஷயத்தான் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க, எதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி வெற்றி பெறணும்னு கண்டுபிடிச்சாங்களா? புத்தர் வந்து துக்கத்திலேருந்து விடுபடணும்னு முயற்சி பண்ணார், துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு எப்படி போராடி ஜெயிக்கணுங்கிற கண்டுபிடிச்சாரா? இப்போ நானும் வந்து துக்கம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிக்கலில் இருந்தேன், அந்த சிக்கலில் இருந்து எப்படி விடுபடணுங்கிற கண்டுபிடிச்சோன்னு சொன்னால், அது போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் நம்முடைய அணுகுமுறை பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு எதிர்பார்ப்புமே வந்து ஒரு போராடி ஜெயிச்சு வெற்றி பெறுறதுங்கிற மாதிரி தான் நம்முடைய அணுகுமுறையே இருக்குது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை.
நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எல்லாமே தானாகவே சால்வ் ஆயிடும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து எதையோ முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு நினச்சதுனால அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். வெற்றி பெறுற மாதிரி வெற்றி பெறுது, பிறப்பு தோல்வி அடைஞ்சிருது. பழைய எப்படி நம்ம விடாமுயற்சி விடாமுயற்சின்னு சொல்லி விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இதை நம்ம ஈவினிங் வந்து நம்ம அகம் புறம் நிட்டு பிரித்து பேசுவோம், முயற்சிக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைங்கிறத. இப்போ ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் பொறுத்து நிறைய பேருக்கு என்னென்னு சொல்லி எனக்கே அப்படி தான், ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் வித்தியாசமே தெரியாது எனக்கு. எல்லோரும் ஞானம்னாலும் ஒன்று தான், லிபரேஷனாலும் ஒன்று தான், ஞானமும் முக்தியும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் அப்படி தான் எண்ணிகிட்டு இருந்தோம். அதான் ஞானம் அடைகிறதுக்கு பேர் தான் அது அதனுடைய இன்னொரு பேர் தான் முக்திங்கிற மாதிரி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே ஞானம் வேறு, லிபரேஷன் வேறு. அந்த லிபரேஷனுங்கிறது தான் நம்ம உண்மையிலேயே முக்தி தான் அடைய வேண்டிய ஒரு உச்சமான நிலை. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்முடைய இயற்கையான நிலை. அதுதான் முக்திங்கிறது அடைய வேண்டிய நிலையை கூட கிடையாது. ஆனால் நம்ம ஞானம் அடையாததுனால அந்த முக்தியை நாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டா போதும். அப்போ ஞானம்னா என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வேறு ஒரே ஒரு சின்ன கண்டுபிடிப்பு தான். நம்ம அகத்தில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போடுறது தான். அது ஞானமாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, முக்தியாக இருந்தாலும் சரி, அது மனம் சம்மந்தப்பட்ட அம்சம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அடைகிறதுக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும். அவ்வளோதான். அந்த முடிவுக்கு வரலாத வரைக்கும் முடிவில்லா போராட்டம் தான். இதில் நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம பயிற்சி முயற்சிகளினுடைய ஒரு தன்மைக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் வேறு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த அனுபவத்தை கண்டு ஏமாந்துடும், அடடா எவ்வளோ அருமையான அனுபவமாக இருக்குது, இது யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பாதையிலே நம்ம இன்னும் கொஞ்சம் போனோம்னு சொன்னால், நீங்கள் இந்த ஞானம்னு சொல்கிறாங்களே, லிபரேஷன் சொல்கிறாங்களே, அது கிடைச்சிருமோங்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றிடுது. நான் என்னது 40 வருஷம் ஏமாந்ததோட நின்றுட்டேன். நிறையா அவர் இப்போ அந்த சாமியாரெலாம் 80 வருஷமாக ஏமாந்து கடைசி வரைக்கும் கலமாய் போயிட்டார் அவர். அவரும் கடைசி வரைக்குமே அவர் அந்த தேடுதல், ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கும் சொல்ல தெரியாது, நாங்களும் கண்டுபிடிக்கல, நாங்களும் அவர் தேடுற மாதிரி தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அகத்தை பொறுத்தளவில் நம்ம அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதோடு முடிஞ்சு போயிடுது. நீங்கள் அடைகிறதுக்கு ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதை போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டே இருப்போம். இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே ஓடும், அது தெளிஞ்சு அப்படியே தன்னாலே தெளிஞ்சு போயிடும். அது எதுவுமே அங்கே தங்காது. இப்போ நம்ம ஒரு திடப்பொருள் பார்க்குறோம், ஒரு இப்போ தண்ணியில் ஒரு கலங்கிட்டனாலும் கூட தானாக தெளிஞ்சிடும், அது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அகத்தை பொறுத்தவரை ஒரு வினாடிங்கிறது கூட அதிகமான நேரம், வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாமே தானாகவே மாறிட்டுருக்கு. நாம் எதையோ ஒன்று பண்ணணும், எதையோ ஒன்று அடையணும், எதையோ ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி தேவையெல்லாம் உள்ளே பூந்து மேல் மேலும் குழப்பிடுறோம். அது விட்டுட்டு என்னதுன்னா, அது இயற்கையான இயக்கமே வந்து அந்த இயற்கை அதனுடைய மனதினுடைய இயற்கையான இயக்கமே வந்து லிபரேஷன் தான். அது எதையோ ஒரு சூழ்நிலைக்காக அந்த சூழ்நிலையினுடைய தாக்கத்தினால ஏதோ ஒரு வகையில் அது உள்ளேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை நாம் வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி நாம் வந்து நிறைய தியரி ஃபிலாசபி என்னெல்லாமோ வச்சுக்கிட்டு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவையில்லாமல் போராடிடும். அதனால் நீங்கள் எந்த ஃபிலாசபி எந்த பிரின்சிபிள் எதை நீங்கள் எடுத்து கையில் வச்சு என்னுடைய பிரின்சிபிளே எடுத்தாலும் கூட போராடுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, அது புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். அங்கே எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி இந்த வேலையை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுருவோம். அவ்வளோதான், விடுற வேலை கூட கிடையாது, புரிஞ்சுக்கிட்டால் தானாலே உங்களை விட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு அழகான கயிறு கிடக்கன்னு சொல்லி கையில் தூக்குறோம், கையில் தூக்கின அப்புறம் அது கயிறு இல்லை பாம்புன்னு தருது. அப்புறம் அதுக்கு பிறகு விடுறதுக்கு முயற்சி பண்ணணுமா? தெரிஞ்ச மாத்திரத்தில் அதுக்கும் நமக்கும் 10 மைல் டிஸ்டன்ஸ் வந்துடும்.
அவ்வளோ ஸ்பீடாக நம்ம செயல்படுறோம். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், புரிஞ்சுக்கிட்டால் போதும், இது என்னன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாங்கள் செய்கிறது ஒன்றுமே இல்லைன்னு தெரியாத இடத்துல போய் நம்ம போட்டுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால், அது நமக்கு நாமளே எதிர்த்து போராடுற வேலை தான். அதனால் அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு உதவியாக தான் நம்ம எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ பயிற்சிகள் பண்ணினதுனால நிறைய அனுபவங்கள் அடைஞ்சு நிறைய தோல்விகளை சந்தித்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நாம் அந்த முடிவுக்கு வந்துடணும். அப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அந்த இயற்கையான இயக்கம் வந்து இயற்கையாகவே இயங்கும். அது இயற்கை, அது நம்ம செயற்கை கிடையாது. அந்த லிபரேஷனுங்கிறது தான் இயற்கையானது, செயற்கையானது இல்லை, நம்ம உருவாக்குனது இல்லை. உண்மையிலேயே ஞானம் வரைக்கும் தான் நம்முடைய வேலை இருக்குது, அந்த லிபரேஷனில் நம்ம வேலையே கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா குழந்தைகளுமே அந்த இன்னோசன்ட் ஸ்டேட், அந்த இயற்கையான நிலையில் தான் இருக்காங்க. பிறகு நம்ம அறிவு வளர வளர தான் வந்து எல்லாத்தையும் ஷேப் பண்ணுறது, வடிவமைக்கிறதுன்னுட்டு சொல்லி போராடி இந்த வடிவமைக்கிற வேலையில் தான் போராட்டமே ஆரம்பிச்சிருது. இந்த வடிவமைக்கிறதெல்லாம் என்னென்னு சொன்னால், அது தேவைப்படுது, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது நம்ம புறத்தில் உள்ள செயல்களுக்கு வடிவமைச்சுக்கெல்லாம் செயல்படலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே பிரின்சிபிள் இங்கே அகத்துக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. அகத்தை பொறுத்த அளவில் எதுவுமே இல்லை, எதுவுமே செய்ய வேண்டியில்லைங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன், ஒரு அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷன் தான். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிற பேரே வந்து பிரம்மாண்டமான ஒரு பேரோடு இருக்குது. இப்போ நீங்கள் நிறையா பிரச்சனைகளோடு போய் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அவர் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் ஞானம் அடைஞ்சிங்கன்னு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. உடனே சரி, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்ட்டு நீங்கள் பட்டு போயிடுறீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இதில் குரூப்பில் இருக்கிறவங்களுமே நிறையா பேர் வந்து மற்றவங்கள்ட்ட செல்லவங்கள்ட்ட ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சும்மா ஃப்ரீயாக சொல்லிடுறாங்க. சொல்லிட்டேன்னா என்னாகும்? இப்போ நீங்களே பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் சொல்லி பாருங்கள், நான் போனேன் முகாமுக்கு போனேன் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லுங்கள். உங்களை மேலங்களும் பார்ப்பீங்க, சரி பரவாயில்ல, ஒரு பால் இன்னும் ரொம்ப மாதம் ஆகலை சொல்லி அந்த அளவில் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஞானங்கிற பேர் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இப்போ அதனால் ஒரு சர்வசாதாரண ஒரு மேட்டர், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட அனுபவம் சார்ந்த ஒன்றுமே கிடையாது இதில். எதையோ பயிற்சி பண்ணி எதையோ அடைகிறது, எதையோ சாதிக்கிறது, எதையாவது உருவாக்குறதுங்கிறது ஒன்றுமே இங்கே கிடையாது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை, இந்த மாதிரி ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும். இந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அந்த மனதினுடைய இயக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நாம் நம்முடைய மனதை நாம் இயக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையான நேரத்தில் நமக்கு ஒரு பயம் வருது, கோபம் வருது, அது தானாக வருது. நாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பயப்படணும், கொஞ்சம் பயமே வானிலாம் கூடுறதில்லை. அதே மாதிரி கோவப்படணும், கொஞ்சம் கோபமே வானிலாம் கூடுறதில்லை. அது அந்த நம்மளை அறியாமலே வந்துடுது. அந்த இயற்கையான இயக்கம் தானாக நடக்குது, அதுக்கு நமக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறோம். நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம், இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறுன்னு சொல்லி நிறைய ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கணும். இந்த ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு என்னென்னு சொன்னால், அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிடணும். இந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் தான் நமக்கு ஏற்படணும்ங்கிற மாதிரி நமக்கு ஒன்று வச்சுருக்கும் பொழுது, ஏன்னா ஒரு ஞானின்னு சொல்ல ஞானியினுடைய அனுபவம்னு சொல்லி இதெல்லாம் ஞானியினுடைய அனுபவம், ஞானியினுடைய அனுபவம் இப்படி இப்படிலாம் இருக்கும், இந்த அனுபவங்கள்லாம் அவருக்கு ஏற்படாது, இந்த உணர்ச்சிகள்லாம் வரும் இந்த உணர்ச்சிகள்லாம் வராது, அப்படி நமக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கோம், இப்படி இப்படிலாம் இருக்கும் இப்படி இப்படிலாம்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடக்கிறோமா? இப்படி வந்து நம்ம வந்து நம்மளை நாமளே டெய்லி நம்மளே செக்அப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு அகப்போராட்டத்தில் தான் கொண்டு விட்டுருக்கு. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வர்றது நிறைய பேருக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்ச ஒரு வழியே இல்லை. இப்போ என்னை பொறுத்தலையும் அதே மாதிரி தான், எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சு எல்லா அனுபவங்களையும் பட்டு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண தெரியலையேன்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் தான் அந்த மாற்றம் ஏற்பட்டது. புத்தருக்கு அப்படி தான் ஏற்பட்டது. நிறைய ஞானிகள், நம்ம கடைசி கிளாஸில் நிறைய ஞானிகளை பற்றிய இதுகளை பார்ப்போம்.
இப்போ எனக்கு உதாரணத்துக்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டோம், எல்லாருடைய லைஃப்லேயுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமல் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. இது ஒரு ஒரு அனுபவபூர்வமான உண்மை கிடையாது, ஒரு இன்டலெக்சுவல் ஒரு கால்குலேஷன் தான். இது இப்படின்னு சொல்லி ஒரு இன்டலெக்சுவல் கால்குலேஷன் தான். இந்த ஒரு இது இருந்தால் போதும். ஞானங்கிற பேரில் வந்து நம்ம எதையோ எதிர்பார்த்து ஒரு நல்ல நிலை, நம்ம எதை எதிர்பார்த்தாலும் நல்ல நிலையை தான் இருப்போம். அந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில், நம்ம மன அம்சத்தை பொறுத்தளவில் நம்ம எந்த மாற்றமும் தேவையில்லை, அதை இயற்கைக்கு விட்டுட்டால் போதும். ஏன்னா நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மோசமான உணர்ச்சிகளோடு வரும்போது எப்படி நாம் இதை எப்படி விடுறதுங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களால தான் நம்ம அதை விட முடியாது. நல்ல உணர்ச்சிகள் வரலையே, நல்ல உணர்ச்சிகளோடு இருக்க வேண்டாமா இங்கிற கேள்வி இருக்கிற வரைக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் போராட்டம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிற ஒரு அந்த ஒரு பெரிய பேராக இருந்தால் கூட, இந்த பெரிய பேரை கூட நம்ம உதவிக்கு எடுத்துக்கிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் விடுறது தான் ஞானம்னுட்டு சொல்லி நம்ம அந்த ஒரு நிலையை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டால் தான் ஒரு நல்ல உணர்ச்சிகளை வச்சுக்கணுங்கிற முயற்சியும் இருக்காது, மோசமான உணர்ச்சி அப்புறப்படுத்தணுங்கிற போராட்டமும் இருக்காது. அதுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துடும். அப்போ நம்மளை வந்து நம்முடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறத தவிர நமக்கு வேறு வழியே இல்லைங்கிற ஒரு சிம்பிளான, சாதாரண, ஒரு எளிமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், உங்களை நீங்கள் அப்படியே கீழே இறக்கி வச்சிடுறீங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால், என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல பேரை சொல்லி நல்ல நிலையை அடையணும்னு நினச்சிக்கிட்டு உண்மையில் தேவையில்லாத ஒரு அகங்காரத்தை தான் நம்ம வளர்த்துக்கிடுறோம். இல்லைன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையை வச்சுக்கிறதுங்கிறது எப்படி ஒரு அகங்காரமாக இருக்கும், ஒரு இதாக இருக்குங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எல்லாருக்குமே மேம்போக்காக தெரியும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிற முயற்சி தான் உண்மையிலே எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. அதனால் என்னென்னு சொன்னால், இந்த நல்லது கெட்டதுங்கிற அம்சம் வந்து எல்லாமே புறத்துக்கு தள்ளிடுங்க. அது நம்ம ஈவினிங் கிளாஸில் அதை பார்ப்போம். புறத்தில் நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. அகத்தை பொறுத்தளவில் இயற்கை, செயற்கைங்கிறது தான் ஒரு ஹியூமன் டெண்டன்சி. இயற்கையாக விடுறது, இயற்கையில் இயற்கைக்கு அலோவ் பண்ணுறதுங்கிறது, அது ஒரு டிவைன் இறை அம்சங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதை நீங்கள் இறைவனாகவே ஆக்கிடுங்க. உங்களை வந்து உங்களுடைய இயற்கையான இயக்கத்தை வந்து இறைவனுடைய இயக்கம் அல்லது இயற்கையினுடைய இயக்கம்ங்கிற மாதிரி ஆக்கிடும். செயற்கைங்கிறது அங்கே மருந்துக்கு கூட இருக்கக்கூடாது. அதுக்காக இதை கூட நீங்கள் போராட்டமாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அதை நம்ம இன்னும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரில் வந்து அதனுடைய நுணுக்கங்கள் ஏதாவது இருந்து இதில் விளங்க முடியாத தன்மை எங்கேயாவது இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிடுவோம். இப்போதைக்கு நீங்கள் மேம்போக்காக என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நம்ம அடையிறதுக்குன்னு சொல்லி எந்த இடமுமே கிடையாது. அங்கே செயற்கைக்கு வேலையே கிடையாது, அறிவுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அறிவுன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே அதை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது, இது சரி இது தப்புங்கிறது தான் அறிவினுடைய வேலை. அது நம்ம புறத்துக்கு தெளிய வேண்டியதான். புற செயல்களை பொறுத்த அளவில் அது வேறு. இப்போ ஆன்மீகம், ஞானம், லிபரேஷனுங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இங்கே அறிவுக்கு கம்ப்ளீட்டாக வேலையே கிடையாது. ஏன்னா அறிவு எப்போவுமே பாதையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீ இதை செஞ்சால் சரி, இதை செஞ்சால் தப்பு, நீ இப்படி இரு இப்படி இருக்காத, இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அது அகத்தை பொறுத்தளவில், ஆன்மீகத்தை பொறுத்தளவில் எல்லா முயற்சிகளும் தவறானது, அறிவே தவறானது. அப்போ நம்ம அறிவினுடைய இயலாமை, அறிவினுடைய முட்டாள்தனம், இதுகளை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். இதை நம்ம ஞானங்கிற ஒரு தலைப்பில் நம்ம அதை பார்க்குறோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நீ விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த அதுக்கப்புறம் அதை இயங்குகிற அதனுடைய இயக்கம் நம்முடைய பொறுப்பு கிடையாது. அது எப்படி வேணாலும் இயங்கிட்டுலாம், அது எங்கே வேணாலும் போயிட்டு போகலாம். நீங்கள் காரை ஓட்டுறீங்க, ஸ்டியரிங் இருக்கிற வரைக்கும் தானே உங்களுடைய வேலை இருக்குது. ஸ்டியரிங் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்,
பாட்டுக்கு போகாது, அது இஷ்டப்பட்ட இடத்துக்கு எங்கே வேணாலும் போகும். அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அதுதான், அதுதான் அந்த இயற்கையான இயக்கமாக இருக்கணும். அங்கே செயற்கைங்கிறது இருக்கவே கூடாது. அந்த நிலையில் என்னென்னு சொன்னால், உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற அளவில் அந்த இயக்கத்தோட இயக்கமாக நீங்களும் கலந்துடுறீங்க. இல்லைன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் இயக்கம் வேறு நீங்கள் வேறேன்னு சொல்லி ரெண்டு போர்ஷனாக தான் இருந்துகிட்ருப்பீங்க. இப்போ உங்களுடைய அக இயக்கத்தை பொறுத்தல ரெண்டு அம்சமே கிடையாது, டோட்டல் மட்டும்தான், இயக்கம் மட்டும்தான் இருக்க முடியே. இயக்குபவன் நெறிப்படுத்துபவன் சொல்லி ஒரு அம்சமே இங்கே கிடையாது. அந்த எந்த இயக்கம் இயங்குதோ அதனுடைய ஒரு பகுதியாகவும் நீங்களும் மாறிடுறீங்க. அப்போ ஒரு இயக்கம் மட்டும்தான் இருக்க முடியே, அதை இயக்குபவன் நிர்வாகம் பண்ணுறவன் சொல்லிடலாம், ஒரு அம்சம் தனியாக இருந்தால் அறிவு இருக்க இருக்க அந்த அப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்துடும். அதனால் அந்த மெக்கானிசத்தை நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது தவறு, அந்த இது வேண்டியதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த எல்லாருமே வந்து அந்த லிபரேஷனுக்கு போயிடும். லிபரேஷனுங்கிறது நம்முடைய இயற்கையான நிலை, அதுதான் முக்தி மோட்சம். இது வந்து இயற்கையான நிலை, இது அடைய வேண்டிய நிலையே கிடையாது. ஆனால் நம்ம அறிவு வந்து அதுக்கு குறுக்கீடு பண்ணி இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி அந்த லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த லிபரேஷனில் எல்லாமே சரியாயிருது, அதில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து தண்ணி அப்படியே அமைதியாக இருக்குது, அது போய் நம்ம மேலே வந்து நம்ம கையை வைக்கிறோம், அந்த கையை வச்ச இடத்துல அப்படியே சுற்றி ஒரு ரிப்பிள்ஸ் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ இதை நீங்கள் வந்து இதை அழித்து சரி பண்ணால் என்ன ஆகும், பழையபடி பழையபடி தான் ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு விட்டுட்டிங்கன்னா தானாகவே சரியாயிடும். நாம் எதையோ ஒன்று பண்ணணுன்னு நினைக்கிறது எல்லாமே நமக்கு விரோதமாகவே திரும்பிடும் அது. அதனால் அங்கே வந்து நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவ்வளோதான், தானாகவே இயங்குற தானாக இயங்குகிற இயக்கத்தில் நாமளும் கலந்துக்கிடுறோம். இப்போ நாமளாக இயங்குகிற இயக்கம்னு சொல்லி அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில், ஆன்மீகத்தை பொறுத்தளவில், ஞானத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, நீங்கள் புரிதல் மட்டுமே போதும். அந்த புரிதலே உங்களுக்கு எல்லா உங்களுக்கு தேவையான செயல் என்னென்ன செயல் வேணுமோ அத்தனை செயலையும் அதுவே கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு சூழ்நிலையில் நம்ம எதாவது செயல்படத்தான் செய்யணும், அது தானாகவே கூட நடக்கும். அது அந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறதுலாம், ஏன்னா நம்ம வந்து இப்போ உலகத்தோடு வாழ்கிறோம். உலகத்தோடு வாழும் பொழுது உலகம் சம்மந்தப்பட்ட எத்தனையோ பொறுப்புகள் நமக்கு இருக்குது. அப்போ அது வேறு டிபார்ட்மெண்ட். அது இப்போ சிலவங்க வந்து ஆன்மீகத்துக்காக உலகத்தையே திறந்து சன்னியாசம் இது பண்ணிட்டு போகிறாங்க. புத்தர் கூட என்ன பண்ணார்னா அவருடைய மகனுக்கு கூட சன்னியாசத்தை கொடுத்துட்டார். இப்படி வந்து ஆன்மீகத்தையும் இந்த உலகிலையும் பிரித்து அப்படி வந்த மாதிரி தான் ஒரு அமைப்பே இருக்குது. அது உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆன்மீகத்தை தான் அப்புறப்படுத்த வேண்டிய இருக்கிறது ஒழிய உலகில் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே எதை அப்புறப்படுத்தணுமோ அதை அப்புறப்படுத்தாமல் அப்புறப்படுத்த வேண்டாத ஒன்று அப்புறப்படுத்தி பிரச்சனையை கொண்டுட்டாங்க. அதனால் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதோட ஆன்மீகமே முடிஞ்சு போயிடுது. ஆன்மீகத்தில் அங்கே நம்ம ஏதாவது வேலை இருந்தால் தானே அந்த பக்கத்துக்கு போகணும். ஆன்மீகம்னிட்டே ஒன்றுமே தேவையில்லைங்கிற அளவுக்கு நாம் ஒரு அதுக்காக ஆன்மீகத்துக்கு எது ஆனதில்லை. உண்மையான ஆன்மீகமே அதுதான். ஆன்மீகத்தை கம்ப்ளீட்டாக விளங்கிக்கிட்டு ஆன்மீகத்திலேருந்து விடுபடுறது தான் உண்மையான ஆன்மீகம். சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கிடுங்க, இதையும் கொஞ்சம் உள் வாங்கிக்கிடுங்க. நம்ம மீண்டும் மாலையில் சந்திப்போம்.